இந்தியாவுடைய தேசிய மொழி என்று ஒரு மொழியை நாம் எல்லாம் சொல்லணும், எந்த மொழியை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. காகிதம் எழுத தந்திருக்கிறார், நோ மிஸ்டர் நேரு, நம்ம இந்தியாவுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்கிறார். அஃப்கோர்ஸ் பீகாக் மயில் அப்படின்னு சொல்லி நேரு சொல்றாரு. நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பறவை என்பது காகம் தான். காகத்தை தானே நீங்கள் தேசிய பறவையாக அங்கீகரித்திருக்க வேண்டும். நம்மளுடைய தேசிய விலங்கு எதுன்னு கேட்கிறாரு, புலி, டைகர் அப்படிங்கிறாரு. இந்தியாவுடைய மூளை முடுக்களுக்கெல்லாம் ஜனத்தொகையில் பெருகி இருப்பது நாய்களே. அப்ப நீங்க நாயை தானே வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்காக அங்கீகரிக்கணும். அப்ப பெரும்பான்மை வாதம் இங்கே எடுபடாது மிஸ்டர் நேரு அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறாரு. உடனே காகிதம் இல்லத்துக்கு மதசாயம் பூசுறாரா நேரு, என்ன சொல்றாரு, ஓகே மிஸ்டர் காகிதம் இல்லத், நீங்கள் வந்து உருதை இந்தியாவுடைய தேசிய மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி போடுறாரு. அப்ப காகிதம் இல்லத் சொல்கிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழிங்கிறார். அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன்கிறார். இந்த விஷயத்தை சொல்லி தமிழை இந்தியாவுடைய தேசிய மொழியாக்க வேண்டும் என்ற குரலை முதல் முதலில் பாராளுமன்றத்தில் ஒலித்தவர் யாருனா காகிதம் இல்லத்.